இஸ்ரேல் மீது ஹமாஸ் குழுவினர் நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. ஹமாஸ் இயக்கத்திற்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார். தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக காசா மீது ஸ்வார்ட்ஸ் ஆஃப் அயன் என்ற பெயரிலான ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளது. இதனால் காசாவிலும் குண்டுமழைகள் பொழிகின்றன. ஹமாஸ் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்ததாக கூறப்படும் காசா டவர் முற்றிலுமாக தரைமட்டமாக்கப்பட்டது. இஸ்ரேலின் பதிலடி தாக்குதலால் காசாவின் பல்வேறு கட்டடங்கள் இருந்த இடம் தெரியாமல் உருக்குலைந்தன. இதனிடையே போர் பிரகடனத்தை அறிவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதுவரையிலும் எதிர்கொள்ளாத தாக்குதல்களை ஹமாஸ் சந்திக்க நேரிடும் என்று சூளுரைத்தார். הבוקר חמאס פתח במתקפת פתע רצחנית נגד מדינת ישראל ונגד אזרחיה. מותו. אני קורא בינתיים לכל אזרחי ישראל להישמע בקפדנות להנחיות הצבא, להנחיות פיקוד העורף. אנחנו במלחמה ואנחנו ננצח בה. இந்த போரில் இஸ்ரேல் வெற்றி பெறும் என்றும் நெத்தன்யாகு நம்பிக்கை தெரிவித்தார். இந்நிலையில் காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலில் 230க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாக பாலஸ்தீனிய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கு கரை பகுதியிலும் வன்முறை பரவியுள்ளது. அங்கு குடியமர்த்தப்பட்டுள்ளவர்களுக்கும் இஸ்ரேலிய காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பாலஸ்தீனியர்கள் 6 பேர் கொல்லப்பட்டனர். 120க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இஸ்ரேலின் மீது ஏவுகணை மழை தொடுத்த பிறகு பாலஸ்தீனியர்கள் தங்கள் நாட்டுக் கொடியுடன் ஊர்வலமாக சென்று கொண்டாடினர். இஸ்ரேல் தங்கள் மீது பல ஆண்டு காலமாக நடத்திய தாக்குதலுக்கு வழி தீர்த்துள்ளதாகவும் தங்கள் மீதான அடக்குமுறைக்கு எதிர்வினையாற்றியுள்ளதாகவும் ஹமாஸ் போராளி குழுக்கள் தெரிவித்துள்ளனர். طبيعي وهذا شيء واقع لأن ممارسات الاحتلال التي يمارسها الاحتلال على مدار الساعة منذ عدة سنوات الاحتلال سيدفع ثمن هاي الممارسات. பல இடங்களில் ராணுவ வாகனங்களை சுற்றி வளைத்து அதன் மீது ஏறி நின்று புகைப்படம் எடுத்து ஹமாஸ் அமைப்பினர் உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டனர். வயது வித்தியாசமின்றி துப்பாக்கிகளை தூக்கி பிடித்தும் துப்பாக்கியால் சுட்டும் பாலஸ்தீனர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு நடத்தும் தாக்குதலுக்கு ஈரான் ஆதரவு தெரிவித்துள்ளது. ஜெருசலேம் விடுதலை அடையும் வரை பாலஸ்தீன போராளிகளுக்கு துணை நிற்போம் என ஈரான் தலைவர் அயதோலா அலி பாதுகாப்பு ஆலோசகர் ரஹீம் சஃபாவி கூறியுள்ளார். மேலும் ஈரான் நாடாளுமன்றத்தில் இஸ்ரேல் மீதான ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தியதை வரவேற்று முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலஸ்தீனிய கொடிகளை ஏந்தியபடி பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று ஏமன் நாட்டின் சனா நகரில் பல்லாயிரக்கணக்கானோர் பாலஸ்தீனிய கொடிகளை ஏந்தியபடி பேரணி சென்றனர். இஸ்ரேல் நாட்டிற்கு அமெரிக்கா உறுதுணையாக நிற்கும் என்று அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தியதாக கூறினார். இஸ்ரேலுக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து உரிமையும் இருப்பதாகவும் தெரிவித்தார்.
Israel. We will not ever fail to have their back. We'll make sure that they have the help their citizens need and they can continue to defend themselves. இதேபோன்று இஸ்ரேல் மீதான ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலுக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், உலகில் பயங்கரவாதத்திற்கு இடம் தரக்கூடாது என்றும் இஸ்ரேலின் சுய பாதுகாப்புக்கான உரிமை மறுக்க முடியாதது என்றும் பதிவிட்டுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக தன்னை தற்காத்துக் கொள்ளும் இஸ்ரேலுடனும் அதன் உரிமையுடனும் துணை நிற்போம் என்று கனடா அரசு தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஐநா சபை பொதுச்செயலாளர் ஆண்டானியோ குட்டேரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வன்முறையால் மோதலுக்கு தீர்வை வழங்க முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே அமைதியை அடைய முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.